வணக்கம் நேர்களே, இது உங்கள் ராஜயோகம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக 12 ராசிக்கான தின பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்ல போறாங்க. சார, நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சரி, இன்றைக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியில 12 ராசிக்கான தின பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார். பதினேழு நான்கு 2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 4 தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. மாலை 5:59 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். இரவு 11:57 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. இப்போ 12 ராசிக்கான தின பலன் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம் சார். சோ முதலாவது மேஷ ராசிக்கான தின பலன் என்ன சார்? மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வருமானமும் பண வருமானமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருப்புகழ் பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டு மாரியம்மன். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ. பாசம் வந்து ஜாஸ்தியாக கூடிய நாளாகும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு சார்? ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர்களுக்கு மன உறுதியும் மீனவர்களுக்கு பண வரவும் கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். புதிய தொழில் மற்றும் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை நேரத்தில் கந்தர் அலங்காரம் காண்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் முட் செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் கியூ. ரொம்ப ரொம்ப சிறப்புகள் மிகுந்த நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. பயணங்களில் வந்து பக்குவமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் அதே சமயத்தில் மௌனமாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஐ. கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் கடகராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் சரிந்த தொழில் கூட நலிந்த வியாபாரம் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேரம் கிடைக்கும் பொழுது தேவாரம் திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதா லட்சுமி. அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ. தொழில வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட சொந்த பந்தங்களில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி. அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எம். திருமண பேச்சு வந்து நிச்சயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு சார்?
கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி அல்லது கௌரவம் அல்லது பெருமை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீண்ட நாள் மனை வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனாக வாழ்வதை விட மனிதாபிமானத்தோடு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா துர்க்கை. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. சொத்து வாங்கக்கூடிய நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு புத்தி கூர்மையோடும் பொறுப்புணர்வோடும் செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் உடல் சக்தியை விட உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி அல்லது கடவுளுடைய பக்தியை பயன்படுத்தி அந்த செயல்பாடுகளில் ஈடுபாட்டோடு செயல்படுவது நல்லதாக இருந்துட்டுருக்கும். தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தைரியமும் மன உறுதியும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மிக்க நட்புகளில் நாட்டம் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவி முக கணபதி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ். தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு 16 வகையான செல்வங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது 16 பெற்று பெருவாழ்வு வாழும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிக்கேற்ப எல்லா விதமான ஒரு நிகழ்வுகளும் எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான ஒரு மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஒரு சில பேருக்கு அந்த மேன்மைகள் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறந்த மனிதர்களிடம் சிநேகம் வைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கவுசி அம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய். மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். தகுதிக்கு மேலான நட்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஜென்ம ராசி அதிபதி வந்து அதிசாரம் பெற்றிருக்கிறதுனால அற்புதமான யோகங்களையும் அதிவேக நன்மைகளையும் நிச்சயமாகவே அடைய முடியும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் கடன் இல்லாமல் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யு. உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் சேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. பாக்கியஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பயணங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றி வாய்ப்பை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜக்கே. மருத்துவ தொழில இருந்து விடுபடக்கூடிய ஒரு நாளா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அடுத்தது கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு சார்? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். கூட்டுத் தொழிலில் உள்ளவங்க தன்னுடைய மாற்றுச் சிந்தனையை வெளிப்படுத்தி தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். உலோக விற்பனையில் உள்ளவங்க, அதே சமயம் நவதானிய விற்பனையில் உள்ளவங்க, தானிய விற்பனையில் உள்ளவங்க, பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பகட்டான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்னமல்லீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எப். நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கும் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு வந்து மன உறுதி அதிகரிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. என்ன நடந்தாலும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் மற்றும் 12 ராசிக்கான தின பலன் என்ன அப்படிங்கிறத எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா, இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாம 12 ராசிக்கான தின பலன் என்னென்ன அப்படிங்கறத நமக்காக சொல்லியிருக்காங்க. சோ மீண்டும் நாளை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.